ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காயை வச்சு சூப்பரான கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரைஸ்க்கு சப்பாத்திக்கெல்லாம் நல்ல ஒரு சைடிஷாக இருக்குங்க. வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு நான் 4 முருங்கைக்காவை நல்ல பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் கொடுக்கலாம். இப்போது இந்த கறிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு சின்ன துண்டு கட்டி பெருங்காயமும் 2 டேபிள்ஸ்பூன் வரக்கொத்தமல்லியும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே 5 வரமிளகாவையும் சேர்த்து நல்லா வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்ச இந்த மசாலா நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். அது கூடவே 1/2 கப் தேங்காய் துருவலையும் 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலையும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் தண்ணியையும் சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நிறையா தண்ணி சேர்த்துடாதீங்க, ஏன்னா முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியும் நம்மக்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் புளி தண்ணியும் சேர்க்க போகிறோம், அதனால கம்மியாக தண்ணியை பயன்படுத்துங்க. முருங்கைக்காய் இந்த பதத்துக்கு வெந்தால் போதுமானதுங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. வேக வச்ச முருங்கைக்காய் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா அதோட சதப்பகுதியை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நல்ல மொத்தமான ஸ்பூனை பயன்படுத்தி அதை நம்ம தனியாக பிரிச்சுக்கலாங்க. கறி பண்ணுறதுக்கு நல்ல சதப்பத்து இருக்கிற முருங்கைக்காவை எடுத்துக்கோங்க. 2 பேருக்கே 4-5 முருங்கைக்காய் தேவைப்படுங்க. ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் 1/2 டீஸ்பூன் பொடி உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் 1/4 கப் தண்ணியையும் அந்த ஜார்லேயே ஊற்றி கழுவி சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் மூடி வச்சு சமைக்கலாம். அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து பச்சை வாசம் போனதுக்கப்புறமா பிரித்து வச்ச முருங்கைக்காயோட சதப்பத்தை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் ருசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட கறி கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாங்க. கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து இறுக்கினா நம்மளோட சுவையான முருங்கைக்காய் கறி தயார். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனியெல்லாம் சுகமே.